ஸோ அதனால் மாட்ட முடியாதுன்ட்டாங்க. இப்போ பாருங்க பாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி நீ பண்ண கீழே வந்துடுவோம் பயமா இருக்குது. ஸோ டைமை பார்க்கும்போதே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ருக்கோம் ரைடு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00 ஆகுது. சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா வந்து நேற்று நைட்டு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஸ்லீப்பு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தூங்கி ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருக்கேன் நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 4th of March தேர்ஸ்டே டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங் 6:00 ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ரைடு ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா தடங்களாகவே போயிட்டு இருக்க ஒரு ரைடு ஆக்சுவலாக நார்த் ஈஸ்ட் ரைடு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் ஆனால் வந்து அன்பிளான்டாக இருக்க போகுது பிகாஸ் வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணல. ஜஸ்ட் வந்து மேஜர் டெஸ்டினேஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் இருக்கு. ஸோ அங்கேருந்து எங்கே போகணும் என்ன பண்ணணும் ஆல்ரெடி அந்த லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணல. ஆல்ரெடி ஒரு அன்பிளான்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் ஒரு ஒரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது இந்த ரைடுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பைக்கில் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ எல்லாருமே வந்து நான் கூட இந்த சீரிஸ்க்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்லாம் கேட்டுட்டுருந்தேன். ஸோ இந்த சீரிஸ் நிறைய பேர் நிறைய என்னென்ன பேர் சஜஸ்ட் பண்ணிங்க. பட் ஆனால் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு பேர் மட்டும் சூஸ் பண்ணிட்டேன், ரைட் டு நார்த் ஈஸ்ட். என்னடா இவ்வளோ சிம்பிளாக சூஸ் பண்ணியிருக்கேன்னா சரி ஓகே நானும் வந்து ரொம்ப மூளையை குழப்பி கிளப்பிலாம் யோசிக்காமல் ஏன் சிம்பிளாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்ட் இந்த சீரிஸ் நேம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனல் புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணுறேங்க பிகாஸ் வந்து அப்போ தான் வந்து ரெகுலராக வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அதனால் வந்து மறக்காம போய் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. இப்போ வந்து ஜோயாவை காட்டுறேன் பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து விடியவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ரீசெண்டாக வாங்கி இந்த டேங்க் பேக்கு பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ எடுக்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பக்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த பக்கிள்ஸ் எடுத்து பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரேடியாக வந்து இப்போ கோபுரால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு கூட ஃபஸ்ட் டே உடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை டு டேரெக்டாக வந்து கொல்கத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைண்டில் வச்சிருக்கேன். பட் ஆனால் தெரியல அது வந்து எந்தளவுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1857 கிலோமீட்டர்ஸ் இருந்தமோ. ஏன்னா இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும்போதே வந்து ஒரு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்பணும் பிகாஸ் வந்து இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிட்டர்ன் வர போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ வீட்டு சாப்பாடு அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு வாய்ப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் வந்து இப்போயே கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைடிங் கியர்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக செட்டப். ஸோ வந்து ஹைட்ரேஷன் பேக் போட்டாச்சு, அதுக்கப்புறமா வந்து ஜாக்கெட் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது ஃபிட்டிங்கு ஃபுல்லி செட். ஸோ வச்சுட்டு இப்போ வந்து பைக்கை வெளியே எடுத்துட்டு ஸோ வச்சுட்டு பைக்கை கொஞ்சம் லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போது மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணியாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக 1700 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் வச்சு காட்டுது. நாளைக்கு ஈவினிங் 4:00 வந்து ரீச் ஆகும் அப்படின்னு 3:30 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஹே சரி, வாட்ஸ் த டைம்? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6:25 ஆகுது மார்னிங்கு. ஓம் நம சிவாய். அதுதான், இதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸுக்கு ஃபேமிலியை பார்க்க முடியாது. எப்போவுமே வந்து ஒரு ரைடு சோலோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஒரு 100-200 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்புறோம் அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது நீங்கள் எத்தனை ரைடு போனாலுமே சரி எல்லா வாட்டியுமே வந்து புதுசாக தான் இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கு. ஸோ செயின் லூப் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஆஃப் டேங்க் இருக்குது. ஸோ போகிற வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் பண்ணிட வேண்டியதான் ஃபியூல் ஒரேடியாக. ரைட் டு நார்த் ஈஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரைடிங் கியர் சீரியஸாகவே வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது கம்ஃபர்ட்டு. பக்கா நட் செட் கிளம்பியாச்சு, கிளம்பியாச்சு, ரைடு கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இப்படி தான் வந்து ஹாப்பி ஆகிடுவேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போது அது எப்போவுமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு சேட்னஸ் இருக்கும் பிகாஸ் வந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணுவோம்ல. என்ன இருந்தாலும் அதுக்கு பேர் தான் ஹோம் சிக். ஃபுல் ப்ராப்பர் ஸ்லீப்போடு கிளம்பியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த ரைடுக்கு. எதுவுமே ஹரி பரி இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கிளம்பியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போயிட்டு வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த 16th ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டேன். ஸோ அந்த 14th எடுத்துகிட்டு, ஏன்னா வந்து ரொம்ப 120 மேலே ஹைவேல தான் வைப்ரேஷன் பயங்கரமாக வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் நிறைய ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டி வச்சிட்டேன் நான். ஸோ ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா ஒன்று வந்து சம பைத்திகாரத்தனமாக வந்து ஹாங் அடிச்சுட்டு சண்டைக்கு ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வாடா சண்டைக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பைத்தியம் வருது. இதை பாருங்கள், இதான் அந்த பைத்தியம். ஹாய் சொல்கிற கேமராக்கு, இன்னும் போயிட்டு ஹாய் சொல்லாமல். கொல்கத்தா 1720 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு, இதில் என்னடானா 1682 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. பார்க்கலாம், 40 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் காட்டுது. மீன்ஸ் ஃபியூயல் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 10,139 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும்போது முடியும் போது வந்து எத்தனை கிலோமீட்டரில் முடிய போதுன்னு தெரில.
கரெக்டாக அந்த ஒரு கோல்டன் ஹார்ஸில் வீடியோ எடுக்கிறதே வந்து செம்மையாக இருக்கும். ஆஃப்டர்நூன் மேலே ரீச் ஆனால் போதும் நாளைக்கு. நடுவில் இன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து ஒரு பவர் நான் பொண்ணே ஒன்று. ஸோ அதுதான் அது போல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஸ்லீப்போட கிளம்பியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பாடி பயங்கரமாக ஒத்துழைக்கும் நம்புகிறேன். இது சம்மர் சீனில் பைக் ரோடு சன்ரைஸு ஃப்ளைட் இறங்குது. ஆ செம்ம ஒரு ஸ்டார்ட் அப். தேங்க்யூ ஸோ மச் பைலட். பைத்தியமாக வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரைடில் ஃபஸ்ட்டு டோல் பூத்தை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வானகரம் டோல் பிளாசா. ஸோ பைக்கில் 653 காட்டுது, ஃபோனில் 651 ஆகுது ஆக்சுவலாக டைமு. ஒன் டே 10 hours காட்டுது, 439 ரீச் ஆகும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1686 கிலோமீட்டர்ஸ் இப்போது. இதுக்கு தான் பஸ் ரொம்ப விடியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடணுன்றது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம புழல் கிட்டே வந்தாச்சு. ஸோ வந்து புழலை கிராஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்கத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 26 hours 35 minutes நினைக்கிறேன், கூகுள் பண்ணினா உங்களுக்கு தெரியும். சென்னை டு கொல்கத்தா ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 26 hours வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கொல்கத்தாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் பை ரயில் ரூட்டு. ஆனால் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ஓட்டினோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு டைமிங்கை பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இப்போ ரோடு வந்து எங்கெல்லாம் வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு, எங்கெல்லாம் வந்து இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்குது, ரோட் சேஃப்டி எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஐடியாவே இல்லை எனக்கு. ஒரு 120 க்ரூஸ் பண்ணலாம், 120 க்ரூஸ் பண்ணாலே போதும். என்னென்னா கன்சிஸ்டன்சி தான் மெயின். நம்மளுக்கு வந்து ஸ்பீடு மெயின் கிடையாது, கன்சிஸ்டன்சி தான் எப்பவுமே மெயின். ஸோ பா செம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் புதுசாக ஒரு டோல் போல் இருக்குது, இது லேடவுன் மாதிரி. ஸோ அப்போ அஃபிஷியலாக வந்து நம்ம தமிழ்நாடு விட்டு வெளியே போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு தண்டார்பேட்டில் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 4 வாட்டியாச்சும் தடா வாட்டர் ஃபால்ஸ் போவோம் நாங்கள். ஸோ எங்ககிட்ட என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எங்கள் அம்மாவுடைய ஸ்ட்ரீக் இருந்தது. ஸோ வந்து ஸ்ட்ரீக்கில் தான் போவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன்ஸு ஒரு வாட்டி வந்து இங்கேருந்து 21 kilometers தான் ஆக்சுவலாக தடா தமிழ்நாடு விட்டு வெளியே எக்ஸிட் ஆகிட்டோம். இந்த ரயிலில் எத்தனை ஸ்டேட் கவர் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு தெரிய வந்து ஒரு 13-14 ஸ்டேட் கவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரைடில். ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மலை. நான் வந்து ஸ்ட்ரீட்ல என்ன ஃப்ரெண்டு கூட வந்துட்டுருக்கேன், செக் போஸ்ட் ஒன்று போச்சு பார்த்தீங்களா. ஸோ செக் போஸ்ட் தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி செம்மையாக ஊந்தேன் நான். ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 80-90 நம்ம ஓட்டிகிட்ருக்கேன் ஃபுல் ஸ்பீடு. ஆனால் அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டுருக்கேன், கார் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பிரேக் அடித்த உடனே நானும் டப்புன்னு ஒரு பேனிக் பிரேக்கிங் ஒன்று பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போஸ் இங்கே தேய ஆரம்பித்தேன். அப்படின்னா வந்து போயிட்டேன் ஃபுல்லாக, ரொம்ப தூரத்துக்கு தேய்ச்சிக்கிட்டே போயிருந்தேன் நான் அந்த மலைக்கும் அதுக்கும். ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தாம் பாஸ் முடிஞ்சிருச்சு பாஸ். ஷிட் 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 அறிவு கட்ட முட்டா பையன் முட்டா கூடி கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு காமன் சென்ஸே கிடையாது, அப்படியே சர்ன்னு வராது. அதனால் அந்த காருக்காரன் எவ்வளோ ஒரு நேக்காக எடுத்துகிட்டு போனான், என்ன இடிச்சிருந்தானா முடிஞ்சிகிட்டு இருக்கோம். அவன் வந்து கார் வந்த ஸ்பீடுக்கு ஆக்சுவலாக, ஏன்னா கார்காரன் இடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஊருக்காரங்களாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அந்த ஒரு பைத்தியக்காரத்தனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரே போயிடும், ஒரு செகண்டில் போயிடும் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்டே அதான் சொல்லலான்னு வந்தேனே நான். அந்த டைமில் நான் எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருந்திருக்கேன் அப்படின்றத பற்றி சொல்லிகிட்டே வந்துருக்கேன். ஒரு பைக்கியம் ஒன்று ரோடில். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபியூயல் பிரேக் எடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பி 110 kilometers கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ முதல் ஃபியூயல் பிரேக் ஃபுல் டேங்க் 96 rupees பர் லிட்டர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 820 rupees போட்டிருக்கேன். ஸோ சூலூர்பேட்டா டோல் பூத் கிராசிங். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1599 kilometers மோர். டைம் இஸ் 8:03 AM. இந்த ரோட்டில் ஓட்டுறது என்னென்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ரைடு, ஏன்னா ஒரே ஸ்டேட் ரோடாக. நெல்லூர் டோல் கிராசிங். ஸோ காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெல்லூர்கிட்ட வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 8:44 ஆகுகிறது. ஸோ நெல்லூர் வந்து இன்னும் ஒரு 11 kilometers. ஓங்கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கேருந்து ஒரு 144 kilometers. ஸோ நான் ஓங்கோல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுக்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எங்கே எடுக்க போகிறதுல ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 191 kilometers கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வந்து 350 kilometers ஒன்ஸ் வந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபியூயல் பிரேக் தவிர்த்து ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபி குடிக்கிறதா அந்த பிரேக்கு சொல்கிறேன். இன்னும் 1 day 7 hours இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணி நேரம் இந்த டைமை பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த ஒரு அந்த ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
போக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 24 hours 25 hours வந்து ரீச் ஆகணும் நம்ம. அதாவது நாளைக்கு காலையில் 6-7 மணி 8 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க, 8 மணிக்குள்ளே ரீச் ஆகணும் நாளைக்கு காலையில் கொல்கத்தா. எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்கல. ரோட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படி தான். சாரி, 80 கிலோமீட்டர் இருக்கு இன்னும் ஓங்கோலுக்கு. ஆக்சுவலாக அந்த ஓங்கோலில் போய் பிரேக் எடுப்பேனா அது கூட எனக்கு தெரில. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எடுப்பேனா எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூட்டியில் போகும்போது வந்து சென்னை டு வைசாக் வந்து 12 hours 14 hours முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து அந்த டைம்குள்ளே நான் வந்து வைசாக்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு அது முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் கொல்கத்தா. ஸோ அதுக்கு வந்து ஒரு 16 hours. ஸோ அந்த 16 hours வந்து ஒரு 14 hours கம்ப்ளீட் பண்ணால் கூட கரெக்டாக தான், அந்த டைமிங்கில் வந்து கரெக்டாக முடிச்சிருவேன். இப்போ என்னன்னா ஒன்று டைமிங்கில் முடிக்கணும், இன்னொன்று வந்து கண்டினியூஸாக ஓட். ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ பார்க்கலாம் நான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 300 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். 300 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரிப் டைம் வந்து 3 hours 8 minutes வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 300 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 23-24 தான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஃபுல் டேங்க் கார்டு வந்து கதா. ஆ, இது கொஞ்சம் சூஸ் ஆகிண்டு. ஆ, லோபலுக்கு போகுது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 993 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நீங்கள் மைலேஜுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இது இந்த ஸ்பீடுன்னு இல்லை. ஆக்சுவலாக ஒரு 100லேயே நீங்கள் க்ரூஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் அவ்வளோதான் வரும் இந்த வண்டி. இன்னும் வந்து எங்கேயுமே பிரேக்கே எடுக்காமல் கண்டினியூஸாக வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து எங்கன்னா பிரேக் எடுக்கலாம்னு யோசிக்கும் போது பார்த்தா ஒரு கடை கூட இல்லை, அப்படியே ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1371 கிலோமீட்டர் இருக்குது. 1 day 4 hours காட்டு கூகுள் பார்த்தாச்சு. பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுவேன் நினைக்கிறேன், தெரில என்னான்ட்டு. ஸோ இப்போ எங்கன்னா வந்து பிரேக் எடுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே எடுக்கிறது இதை பாருங்க, எதுவுமே ஒரு கடை கூட கிடையாது இந்த இடத்துல பிரேக் எடுக்கிறதுக்கு. ஸோ நானும் அப்படியே ஓட்டிட்டு போயினேன் இருக்கேன் வெறி பிடிச்ச மாதிரி. ஸோ சென்னையில் ஆரம்பித்தது இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிரேக்கு எதுவுமே இல்லை. அந்த பெட்ரோல் பிரேக்கை தவிர வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. விஜயவாடாக்கிட்டே வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா. 433 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 4 மணி நேரம் 20 நிமிஷத்தில். ஏன்னா வந்து பிரேக் எடுக்கிறதுக்கே சுத்தமாக தோணலை இந்த ரோட்டில். அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோட்ஸு. இன்னும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் டைவர்ஷன்ஸு டிராஃபிக்லாம் வருது. படனாலுமே இந்த பாருங்கள் ஈஸியாக ஒரு 130-140 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஜயவாடா டோல் பூத் வந்தாச்சு. ஸோ விஜயவாடா உள்ள என்ட்ரா வரும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் சிட்டி. ஆக்சுவலாக வேறு லெவல் ஒரு ரைடு போஸ் சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தூச்சி முட்டிக்கிட்டு நிற்கிது. பட் இருந்தாலுமே வந்து நிப்பாட்டாதடா நிப்பாட்டாத போயிடுன்ற மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா வந்து 500 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். என்னுடைய புது ரெக்கார்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 430 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கேன் நினைக்கிறேன். எங்கே இந்த திருச்சி டு பெங்களூரா சம்திங் ஏதோ ஒன்று அந்த மாதிரி தான் ஓட்டினேன். கொடைக்கானல்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஆக்சுவலாக சரியாக தெரில எனக்கு. ஸோ 430 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்கார்டு நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே ஒரு சின்ன பிரேக் கூட இருக்காமல் ஃபியூயல் பிரேக் இல்லாமல் சொல்கிறேன். அந்த ரெக்கார்டு அப்படியே பீட் பண்ணிடும். இது 500 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கேன் அப்படின்னு நல்லா முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். இந்த ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 525 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 520. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 1 மணி நேரம் 25 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 525 கிலோமீட்டர்ஸ் எங்கேயுமே பிரேக் எடுக்காமல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்கே. சரி, வாட்ஸ் த டைம்? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிடுங்க. நான் அதுக்குள்ளே வந்து போயிட்டு எதனா டீ காஃபி எதனா குடிச்சிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒன்று சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடியல. கிட்டத்தட்ட 525 கிலோமீட்டர் எங்கேயுமே வந்து பிரேக்கே எடுக்காமல் ஓட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இப்போ ஒரு 10-20 நிமிஷம் பிரேக் ஆச்சு கண்டிப்பாக தேவை பண்ணிட்டு வச்சு. ஆக்சுவலாக என்னென்னா வந்து கோப்ரோ பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாலேருந்து வெளியே வரும்போது வந்து சுத்தமாக நல்ல லாகே பண்ண முடியல. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குன்னு எதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து போகிற வழியில் சொல்கிறேன். சீரியஸாக நான் செம்ம வெயில் அடிச்சுட்டு இருக்கு. பஸ் ஓட்டும் போது வந்து ஒன்றுமே தெரில. பட் ஆனால் வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு சூடாகிடுச்சு. அப்புறமா இளநி ஒரு 2 குடிச்சிட்டு இப்போதைக்கு இளநி மட்டும் தான் குடித்தேன், வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடல. ஸோ ஏன்னா ரொம்ப ஓவர் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் ஃபுட் இன்டேக் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வைசாக்கு வந்து 7 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ 7 மணி நேரம்ன்றது எப்படின்னு வேணும் ஒரு 6 hours 5 hours போயிருந்தா கூட எப்படியும் ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் வைசாக் போயிடுவேன்.
ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி. இன்னும் ஒரு சூடு முடியல, டக்குன்னு வண்டி எடுக்கணும். லோ ஃபியூயல் ஃபியூயல் போடணும். ஒரு 10 நிமிஷம் தான் நிப்பாட்டினேன், அவ்வளோதான் ஃபுட்டெலாம் உடம்புல இருந்த எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரைன் ஆக்கி விட்ருச்சு. அப்படியே நான் என்ன வெயில் அடிக்குது, என்ன வெயில் அடிக்குது. ஓ மை காட், மொத்தம் 983 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் இப்போது ஃபியூயல். என்னமோ ஃப்ரண்ட்டு பிரேக் பேட் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பிரேக் பேட் காலி போ. ஐயோ, போகிற வேலைனா ஒரு மெக்கானிக் செட்டில் நிப்பாட்டி மாட்டிட்டு போனோம். பிரேக் பேடை போவோம்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போவோம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பிரேக் பேட்ஸ் கையிலே தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பிரேக் பேட்ஸ் போவாங்க, மற்றத்துக்காக வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் நிப்பாட்டினா பட் வந்து மாற்ற மாட்டேன்ட்டாங்க, நாங்கள் எங்களுக்கு மாற்ற தெரியாது அப்படின்ட்டாங்க. நம்ம ஊராக இருந்தால் வச்சு அதை வச்சு கற்றுட்டு வந்துருப்பாங்க. பட்டு இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து அலைன் கீ இல்லையா, ஸோ அதனால் மாற்ற முடியாதுன்ட்டாங்க. பரவாயில்ல, ட்ரையாச்சு பண்ணாங்களே. நான் நிறைய இடத்துல ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருக்குது உள்ளுக்குள்ள. பட் இருந்தாலும் ஹைவேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி விட்ருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஞாபகமே இல்லை, இந்த மாதிரி ஒரு ரூட்டில் வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த பிரிட்ஜெலாம் கிராஸ் பண்ணனாலாம் தெரில, அதெல்லாம் நான் வர அடிச்சுக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. ஹே சிரி, சுவிட்ச் ஆஃப் தி அலாரம். சிரி, சிரி மாதாஜி, ப்ளீஸ் அலாரம் ஆஃப் பண்ணு. அது வேற கொஞ்சம் கொஞ்சம் கேங்க ஆச்சுன்னு இருக்குது. நைட்டு வச்ச அலாரம் இப்போ அடிக்கிற அறிவில்லை. வந்த மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. இந்த இடம் கூகுள் மாதாஜி நம்மளை சுத்தலை விட்டுருச்சு. ஆக்சுவலாக மீன் சுத்தலை உள்ள இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி. பட் ஆனால் ஹைவேலேயே போனால் கூட வந்து போயிடலாம். ஃபஸ்ட் டைம் நான் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் வந்து என்னை சுத்த விட்டுது. ஸோ செகண்ட் டைம் வந்து நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ரைட் எடுக்கல, ஒரே ஸ்டேட்டு போயிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து மறுபடியும் மறந்து போயிட்டு மறுபடியும் ரைட் எடுத்து விட்டேன். ஒன்று விஜேஸ்வரம் பா, இந்த பாருங்க பஸ். ஓப்பா அடியோ, இந்த சைடு ஃபுல்லாக தண்ணியே இல்லை, ஏன்னா டேம் திறந்து உள்ள போல இருக்கு, தண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாபாவில் நிப்பாட்டினேன், ரோட்டி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக் கறி சொல்லியிருந்தேன். ஸோ ஏன்னா வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் சரி நிப்பாட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 3:39 ஆகுது கரெக்டாக, சாரி 3:29. ஸோ கைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே தான் நிப்பாட்டி இப்போ வந்து சாப்பிட்டு முடித்தேன். சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது சாப்பாடு. 2 ரோட்டி அதுக்கப்புறமா வந்து எக் கறிலாம் சாப்பிட்டுட்டு ஓ மை காட், ஃபயர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 1020 கிலோமீட்டர், 1020 கிலோமீட்டர்ஸ் ரைட்டு. எப்போ போய் சேர போகிறேன்னு தெரியல, பட் ஆனால் வந்து எங்கேயும் ஸ்டே பண்ண போகிறதில்ல, அது மட்டும் 100%. என்னடா கூகுள் மேப்ஸ் நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போதேன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஆக்சுவலாக விசாகப்பட்டினம் உள்ளே போகல, ஆக்சுவலாக இப்போது அவுட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது, தெரியாமல் இந்த விசாகப்பட்டினம் போயிட்டே போயிருக்கலாம் போகிறேன். டேரெக்டாக விசாகப்பட்டினம் மேப் போட்டுருந்துருக்கணும். ஸோ பைக்குக்கு நானும் பிரேக் பேட்ஸ் மாற்றணும்னு பார்க்குறேன், யாருமே மாற்ற மாட்டுறாங்க. கை வைக்கிறதே யோசிக்கிறாங்க, ஏதோ பெரிய பைக்கு போலுக்குது இது, கை வச்சா எதனா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ட்டுன்னு. வா, ஸோ சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 895 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக கொல்கத்தாவுக்கு. கொல்கத்தா போகிற லாரிலாம் இந்த வழியாக தான் போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நான் கூட சிட்டிக்குள்ளே போவோம், கேடிஎம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே மாட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஓரமாக நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டாக தான் போகிறோமா இல்லையான்ட்டுன்னு. அந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் அவங்ககிட்ட எப்படி போகிறது, என்ன ஏது ரூட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. பரவாயில்லப்பா, ஏதோ நம்மளுக்கே தெரியாத ஊர் கிராமத்துலலாம் கூட நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே. ஸோ இதே ரோட்டில் வந்து 30 கிலோமீட்டர் போனால் வந்து ஹைவே கனெக்ட் ஆகிடுமா? கூகுள் மாதாஜி நல்லது தான் பண்ணியிருக்கு நம்மளுக்கு. நான் கூட ராங் ரூட்டில் போயிட்டோம் போகிறது, வந்துட்டோம் போகிறதுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டான் சிட்டிக்கு. நல்ல வேலை நீங்கள் சிட்டிக்குள்ளே போகல, போயிருந்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அதுலேயே உங்களுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னாங்க. அங்கே இருந்த லோக்கலாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் எல்லாருமே இருங்க, ஓகே இங்கே மாற்றிட்டு போயிடுவோம், இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து மாற்ற முடியல, ஸோ வர வழியில் ரூம் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கைட்டி பார்த்தோம், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. இப்போ ரூம் பிளேட் மட்டும் தான் இருக்குது. என்னென்னா அது ஒரு அலைன் கீ கொடுத்துருக்காங்க, அந்த அலைன் கீ மட்டும் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. பிரேக் பேட்ஸ் தானே மாற்றிடலான்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக வந்துட்டேன். சே, அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ சீக்கிரம் போகணும் நான் எதிர்பார்க்கல. டிவிஎஸ் இங்கேயும் எங்கே போனாலும் மாற்றி கொடுக்க மாட்றாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் பேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓ மை காட், கேடிஎம்மில் இப்படியா காம்ப்ளிகேட்டடாக கொடுப்பாங்க அலைன் கீ? ஏன் நார்மல் அலைன் கீ கொடுத்தா என்ன எல்லாம் மற்ற பிரேக் பேட்ஸ்க்கு வர மாதிரி அந்த ஹப்புக்கு
ஒன்றுமே புரியல இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் 8:30 மணி வரைக்கும் திறக்க மாட்டாங்க. மெக்கானிக் வந்து மாற்றி அப்போ நான் கிளம்புறது நாளைக்கு. ஒன்றும் புரியல, மைண்ட் பிளாக்காக இருக்குது எனக்கு. இப்போது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அப்படியே எனக்கு யோசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக இப்படியே ஓட்டிகிட்டு போக முடியாது. கொல்கத்தாவை நோக்கி பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதில் எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது, சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. சரி, ஏன்னா எப்படி நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால் கண்டிப்பாக ஒரு 90-100 தான் ஓட்டுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னால் வந்து வித்தவுட் ஃப்ரண்ட் பிரேக் மேனேஜ் பண்ண முடியும். அப்படின்னா அவசரம் உங்களுக்கு போகணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரே ஒன்று தான் தாட் மைண்டுக்குள்ளே. பட்டு ஒன்று பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் தடங்கள் வருதுன்றதுக்காக பண்ணாமல் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஐ நோ இட்ஸ் வெரி ரிஸ்கி ஃப்ரண்ட் பிரேக் இல்லாமல் ஓட்டுறது. எப்படி இருந்தாலும் கை தானாக ஆட்டோமேட்டிக்காக போய் பிடிச்சிரும், அதெல்லாம் எனக்கு தெரியும். பட்டு இருந்தாலுமே வேறு வழி இல்லை. சுகேஷ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து பிரேக் பேட் மாற்றியாச்சு. அந்த ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, சொல்கிறேன் டீட்டெயிலாக. வேறு லெவல் பிரேக் பேட்ஸ் இருக்கிற நிலமையை பாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பேடு கரைஞ்சி போயிட்டு. தட்ஸ் கால்டு நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். மாத்தியாச்சு ரெக்கார்டாக தான் இல்லையா? ஓ மை காட், சீரியஸாக பாஸ்? அதுதான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இப்போ பாருங்கள் செல்லக்குட்டியை பாருங்கள். கொஞ்ச நேரம் தேயணும், இன்னும் கொஞ்சம் அந்த பிரேக் பேட்ஸ் கொஞ்சம் லைட்டாக தேயணும், அப்போ தான் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாகும். ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச். யாராவது இங்கே பக்கத்தில் இயக்கத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்தீங்கன்னா ரியலி என்னுடைய சார்பாக அந்த மெக்கானிக் அவருக்கு அந்த அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதான் பாஸ் அந்த ஒருத்தர் செய்கிற வேலையை லவ் பண்ணுற ஆள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பைக் மேலே கிரேஸோட அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்கி ஸ்டார் அலைன்கே இல்லாமல் கட்ட முடியும். மனுஷங்கிட்ட அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் அலைன்கே கிடையாது, உடனே கட்டிட்டார். வித்தின் இப்படி ஃபேக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கட்டிட்டார் பாஸ். அந்த மெக்கானிக் சார் ஏதோ டக்குன்னு உள்ள ஒரு பக்ஷி கத்துச்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு யூட்டனை போட்டாங்க. போனது நல்லதாக போச்சு பாஸ். யா கொல்கத்தா டைரக்ட் கொல்கத்தா. சோயா சாரி பேபி, இனிமேல் வந்து உன்னோட விஷயத்தில் நான் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன் பேபி, பாடம் கற்றுக்கிட்டேன். ஆனால் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா வந்து பயங்கரமாக வெக்ஸ் ஆகிட்டேன் நான். தட் அவ்வளோதான் வச்சு, ஏன்னா கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோமே நான் பண்ண முடியாமல் போ. ஏன்னா வந்து நான் அது மாதிரி கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் நடுவில் அதுமாதிரி நிப்பாட்டினதே கிடையாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போய் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 866 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 18.5 மணி நேரம்னு சொல்லிட்டு நாளைக்கு மத்தியானம் 2 மணி தான் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு 2 மணிக்கு இல்லை ஈவினிங் 3 மணிக்கு ரீச் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போகிறது தான். அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:25 ஆகுது. ஸோ கொஞ்சம் ஒரு 10 மணிக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கனா நிப்பாட்டி ஒரு காஃபி பிரேக்கு நிப்பாட்டிட்டு ஸோ ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட போகிறேன். மீன்ஸ் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பக்காவாக கொஞ்சம் உடம்பு காற்று ஓட்டமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீயாக ஜாக்கெட்டில் கட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட போகிறேன். வயசு பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே பிரேக் எடுத்துருக்கேன். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக 9:12 ஆகுது. இங்கே வரேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:12 ஆகுது. அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 739 கிலோமீட்டர்ஸ் மோர் டு ரீச் த கொல்கத்தாக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைடிங் ஷூஸ்லாம் கைட்டி வைக்க போகிறேன். ஏன்னா வந்து கால் ரொம்ப வலிக்குது இந்த ரைடிங் ஷூஸ் போட்டிருக்கிறது. என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு இடத்துல மட்டும் வந்து ரொம்ப நேரமாக அழுத்தி அழுத்தி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பெயினே வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிட் பண்ணதை விட நிறைய சம்பவங்களே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ரைட்லன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் வந்து 739 கிலோமீட்டர் ஆக்சுவலாக தெரியல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரோடும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஒடிசா தாண்டினதுக்கப்புறமா ஸோ காடு வரப்போதா மலை மேடு அது மாதிரி எதனா வரப்போதா எதுவுமே தெரியல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன் ரோடு கண்டிஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் முக்கால்வாசி இடம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. உள்ளத பாருங்கள், தடுதா ரெட் 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 ரெட்டாக. ஸோ வந்து எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இப்போ என்னென்னா நான் பவர் நான் எங்கே எடுக்க போகிறேன் அப்படின்றது தான் பெரிய தலைவலியாக. இப்போது ஒடிசாவில் கண்டிப்பாக எடுக்க முடியாது. வெஸ்ட் பெங்கால் எப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு தெரில. ஸோ காய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ 2 சாக்லேட் மில்க்ஷேக் வாங்கி குடித்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சாக்லேட் மில்க்ஷேக் குடித்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். ஆஸ் பேர் சம் சயின்டிஃபிக் ரியாக்ஷன்ஸ் கெஃபைன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜோயா வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது
9:40. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் மேப்பை செக் பண்ணிட்டு இருந்தாவே வந்து சிட்டி மாதிரி கைண்ட் ஆஃப் திங் தான். ஸோ வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காட் ரோட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு செக்ஷன் இருந்தால் ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நைட் ரைடில் இருக்கும்போது. ஏன்னா நைட் ரைடில் வந்து காட் ரோட்ஸ் எல்லாம் ஓட்டுறதுன்றது ஹைலி ரிஸ்கியான ஒரு விஷயம். அதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசாவுக்குலாம் போகும்போது வந்து கொஞ்சம் ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல சுத்தமாக இப்படி இருக்கிறதுனால. ஸோ இதை வந்து இப்போ வந்து தொடக்கணும், தொடச்சி கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பக்காவாகிடும். ஸோ தட்ஸ் இட், கிளம்ப வேண்டியது தான். ஸோ வந்து 978 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ இப்போ கேமரா வந்து உள்ளே வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு கோப்ரோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆ ஃபினிஷ் போயிட்டு சூஸ் பிரேக் எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணிட்டு எனக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ அப்படியே இப்போ கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். லைட்டு வாங்கினது எவ்வளோ நல்லா தான் இருக்குது பார்த்தீங்களா, பக்காவாக நைட்டில் கூட பக்காவாக வ்ளாக் பண்ணியிருக்கேன் ஜாலியாக. ஸோ தட்ஸ் இட், கிளம்பியாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 728 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 15 hours சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சிட்டிக்கு அவுட்டரில் மார்க் பண்ணிட்டேன் லொக்கேஷனை, சிட்டிக்குள்ளே மார்க் பண்ணுறதுக்கு போதில். ஏன்னா நான் அடுத்த போகிற டெஸ்டினேஷனுக்கு அந்த ஹைவேலேருந்து அப்படியே போயிடலான்ட்டுன்னு. ஸோ ஒரு புகை மண்டலமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா. அண்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு, பட் அந்தளவுக்கு குளிரலை, பட் போக வந்து பயங்கரமாக குளிர போகுதுன்னு மட்டும் தெரியும். ஆனால் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட எல்லாமே லைனர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது, குளிர்லாம் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு தூக்கம் மட்டும்தான். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 10 மணி ஆகுது, 10 மணி கிளம்ப போகிறேன்னா 10 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிட்டேன் பாருங்கள். ஸோ எப்போவுமே டைமிங் வந்து பக்காவாக கீப்பப் பண்ணும் ரயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ மார்னிங் வந்து 1 மணிக்கு மத்தியானம், 1 மணிக்கு வந்து ரீச் ஆகும் மத்தியானம்னு சொல்லிட்டு நாளைக்கு சரி வளருது வாய் நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் கரெக்டான ஒரு டைமில் தூங்கினேன் அப்படின்னா. என்னென்னா வந்து தனியாக போகும்போது ஒரே ஒரு பிரச்சனைனா எங்கன்னா படுத்து தூங்குறோம் அப்படின்னும் போது வந்து திங்ஸை வந்து பார்த்துக்கணும். ஸோ திங்ஸு சேஃபாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் பவர் நான் எடுக்கணும். அதே மாதிரி வந்து பாவம் நடுராத்திரி வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்காப்புல, பாவமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சேஃப் கிடையாது இந்த மாதிரி டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாமே. நான் ஆக்சுவலாக வந்து போயிட்டு இருந்தேன், பாஸ் ஆன் பாஸ் ஆகி போயிட்டேன் அவரை தாண்டி போயிட்டேன் நான். பட் இருந்தாலுமே மனசு கேட்கலை எனக்கு, ஏன்னா இவ்வளோ ராத்திரியில் வந்து தனியாக இவ்வளோ பெரிய ஹைவேல வந்து எவ்வளோ தூரத்துக்கு தள்ளின்னு போவார். ஸோ அதனால் அப்படியே விட்டு அடிச்சுட்டு போயிட்டு ஹோப்ஃபுல்லி நாங்கள் பெட்ரோல் கிடைக்கும்னு நினைக்கிறோம் அவருக்கு. ஹோப்ஃபுல்லி அங்கே பெட்ரோல் பங்க்லாம் மூடி இருந்ததா திறந்ததான்னு தெரியல, ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது பெட்ரோல் கிடச்சிருக்குமா இல்லையான்றேன். இதுலேருந்து பிடிக்க முடியாது பெட்ரோல், பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சி கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும் மனுஷன் பாவம். பே காடு 92 ரூபா போ சிங்கிள் லீட்டர் பெட்ரோல். பையா எப்பறத்தோட பைக் லாக்கி ஆரம் குறை சக்தம் தருது. நல்லா பர்மிஷன் கேட்டாச்சு. ஸோ வண்டி அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இம்பார்ட்டண்டான திங்ஸ் எல்லாத்தையும் பேனேஜில் வச்சு சாவி எடுத்துப்போம். அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணாஸ் வந்துட்டு அப்புறம் எந்திச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:03 கரெக்டாக. ஸோ பவர் நாப் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் நான் வந்து எடுக்க முடியவில்லை, பிகாஸ் கொசு பிடுங்கி எடுத்து விட்டது அந்த காரணத்தினால். ஸோ இன்னும் வந்து 555 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அது எப்படி அடிக்குது பாருங்களா, ஐயோ ஒன்றுமே தெரில பாஸ். வர முன்னாடி போகிற வண்டி எதுவுமே தெரில, சமப்பாகு பாருங்க பாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரில, ஜீரோ விசிபிலிட்டி. ஓ மை காட், இப்போ பாருங்கள் எங்கே எதனா தெரியுதா பாருங்கள், ஃபாக் இல்லைனா க்ளவுட்ஸே கீழே இறங்கி போதான்னு தெரில. நம்ம ஊர்லேயும் சரி நைட்டெல்லாம் இப்படி தான் ஆகிடுது. வாட் அ டிராஸ்டிக் கிளைமேட்டிக் சேஞ்ச். ஓ மை காட், ஐயோ
ஓப்பன் பண்ணாலும் வேலையாவது, ஓப்பன் பண்ணாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக போகிறானே தெரில, எனக்கு எதுவுமே தெரில, சுத்தமாக கண்ணே தெரில. ஓ ஷிட் மேன், இதில் வேறு ஆப்போசிட் லைனில் வேறு வெஹிக்கல்ஸ் வருது. டப்பா டான்ஸ் ஆட போயிடுது. என்ன நடந்தாலும் மனதை தளர விடக்கூடாது. ஸோ எதை வேணால் நம்ம வந்து சரி பண்ணிடலாம், பட் ஆனால் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே முடியாது. எதுவும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து எங்கன்னா ரூம் எடுத்துருவேன், அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளானு. ஸோ கைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் பங்கில் வந்து ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துட்டேன், கிட்டத்தட்ட 1 hour மேலே பிரேக் எடுத்துட்டேன். ஓ மை காட், டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:15 ஆயிடுச்சு. ஸோ 2:40 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி, கிட்டத்தட்ட 1 hour 1.5 மணி நேரம் பிரேக் எடுத்துட்டேன் பசிங்கே. ஓ அப்படின்னா வந்து டைமிங்கை வந்து பேக் டு த ஃபார்ம் எடுத்துகிட்டு வரதா வந்து வெறித்தனமாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ கைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாகாக க்ளவுட்ஸாகட்டே தெரில. இது க்ளவுட்ஸ் தான் கீழே ஏதோ தரையில் இறங்கி அப்படி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக சுத்தமாக. முன்னாடி அங்கே போகிற ஒரே ஒரு வண்டியோட இண்டிகேட்டர் மட்டும் தான் தெரியுது. ஒரு நிமிஷம், என்னால் வந்து இதை போட்டுட்டு விலாகவும் பண்ண முடியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக ஆகிடுச்சு ஃபுல்லாக. அதை பாருங்கள் ஜாக்கெட்லாம் பாருங்கள், ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறீங்க, ஆல்ரெடி முன்னாடி ஒன்றுமே தெரியல. நானே இதை குருட்டாம் போக்கில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டோல்கேட் இருக்கும் இன்னும் 500 meters. டோல்கேட் எதனா கண்ணுக்கு தெரியுது, எதுலையோ போய் சொருவை போடுறான்னு டோல்கேட்டை தெரியாமல். ஸோ காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து பிரேக் எடுத்திருந்தேன் சட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாவு குறையவே இல்லை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7 ஆகுது கரெக்டாக. ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பாவம் குறையவில்லை. நானும் வந்து குறையும் குறையும் கலந்துலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன், மறுநாள் வந்து குறையவே மாட்டேது. எப்போ தான் போகும்போது தெரியல இந்த பாகு. இதில் ஓட்டுறது என்ன ஒன்றே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து அந்த கிறிஸ்டல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து உழுது ஏதோ ஒன்று. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாக இருக்குது. ஸோ இன்னும் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 339 kilometers இருக்குது அண்ட் 6 hours 42 minutes சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரோடு பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே பிளேஸ் வந்து இந்த பாகு. நேச்சரை வந்து நம்மளால் வந்து பீட் பண்ண முடியாது எப்போவுமே. ஸோ வந்து நேச்சரை பீட் பண்ணுறதும் ட்ரை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸோ பொறுமையாகவே போகலாம், டைமிங்லாம் வந்து தேவையில்லை, பொறுமையாக போகலாம் முடிவு பண்ணிட்டேன். ஓட்ட முடியல பார்த்தீங்கன்னா இதில், ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஸோ பயங்கர ரிஸ்க்காக இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஃபாக் அதெல்லாமே போயிடுச்சு. இப்போ இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேவே கிளியராக இருக்குது. ஆனால் எனர்ஜி லெவலே டவுன் ஆகிடுச்சு சுத்தமாக. ஏன்னா வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஓட்டி ஓட்டி எனர்ஜி லெவல் சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 370 kilometers மோர். எதுக்கு வந்து 7 hours 30 minutes காட்டுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா ரோடு வந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ரோடு இருந்ததுன்னா 370 kilometers தான் ஒரு 5 hours போயிடலாம். காடாண்ணா ஃபுல் கருவாஜி ஏன் சார் கொல்கத்தா டக்கு ராஸ்தாக்கே சார் बीच बीच में अच्छा रास्ता मिलता है। कभी नहीं किया, पहली बार कर रहा हूँ। हाँ सो बात अब 9.41 liters 869 rupees போட்டு இருக்கேன். பெட்ரோல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92.35 rupees. क्या पंचर हो जाएगा रास्ते में जब आप खोल के बना? ये ट्यूबलेस है, ट्यूबलेस है, कोई फर्क नहीं पड़ता। हाँ ऐसे ही चला सकते हो, पंचर होता है तो போட்டி. பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காதுன்றாங்க. நடுவில் நடுவில் வந்து ஃபுல்லாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தான் இருக்குது ஃபுல்லாக ரோட்ஸு. ஸோ அதனால் அவ்வளோலாம் நல்லா இருக்காது ரோடு அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. ஆஃபீஸாக தூங்கலை சரியா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இருக்கும், வரலாம். மேனேஜபிள், மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 4 minutes 8:00 ஆகிடும் அண்ட் இன்னும் 5 hours 45 minutes ரைடு இருக்கு. ஆக்சுவலாக 298 kilometers.
வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இவ்வளோ இதுவாக பண்ணுறது இவ்வளோ லாங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னென்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணுறது சொல்கிறேன் நான். நான் இதுக்கு முன்னாடி இப்போ மும்பை போனது கூட பார்த்தீங்கன்னா பில்லியன் இருந்தாங்க, அதே மாதிரி வந்து நம்ம மகாபலேஸ்வர் அப்படின்னு கோர் ரைடர்ஸ் இருந்தாங்க. அண்டு டெல்லியிலேருந்து நான் ரிட்டர்ன் வந்து டைரெக்டாக வந்தப்போ சென்னை வந்தப்போ அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் இருந்தாங்க. பட் ஆனால் திஸ் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோலோ. பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, இன்னும் ஒரு 5 hours தானே. செம்மையாக இருக்குது, செம்ம தூக்கமாகவும் இருக்குது. ஓ மை காட். ஸோ காய்ஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால் உள்ள என்டர் ஆயாச்சு. அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 172 kilometers இருக்குது ஆக்சுவலாக கொல்கத்தாவுக்கு. போயிடலாம், 3 hours காட்டுது ஆக்சுவலாக, 3 hours 2 hours போயிடலாம், 2 hours ஃபாஸ்ட். ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, இதே மாதிரியே இருந்தால் போயிடலாம். ஸ் கொல்கத்தா ஹைவேல வந்து இப்போது டச் ஆக போகுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 108 kilometers இருக்குது ஆக்சுவலாக. அண்டு நான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவுட், வண்டி நிப்பாட்டினா கீழே வந்துடுவோன்னு பயமாக இருக்குது. அதனால் அப்படியே நிப்பாட்டாமல் போய்கிட்டு இருக்கேன். ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே நான் புக் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே போன உடனே கொஞ்சம் கிட்ட போனதுக்கப்புறமா ஒரு 10 kilometers முன்னாடியே பார்க்க போகிறேன். அப்படியே ரூம்ஸ் பார்த்துட்டே போக போகிறேன். எங்கே ரூம் கிடைக்கிறோ அங்கேருந்து ரூம் எடுத்துகிட்டு போகிறேன். சத்தியமாக சொல்லலாம், நேற்று நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு நம்பிக்கையே இல்லை தட் வந்து என்னால் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை டு மும்பையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் பீரியட் வந்து கம்மி, கிலோமீட்டர்ஸும் கம்மி. ஸோ 24 hours தான் ஆக்சுவலாக. பட் ஆனால் இதுக்கு கூகுள் மாதாஜி காமிச்ச டைமே வந்து பார்த்திங்கன்னா 35 மணி நேரம். ஸோ எப்படியும் வந்து இப்போ ஒரு 12 o'clock ரீச் ஆகி 12:24 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 12 o'clock ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து 29 hours ரீச் ஆகிட்டோம். ஸோ 29 hours தான் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த ட்ரெயினை விட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட்டு, அவ்வளோதான். பரவாயில்ல, ட்ரெயின் 1.5 மணி நேரம் லேட் ஆகும். ஆகுமா? ஆகாதான். என்னமோ வளர்கிற ரொம்ப கஷ்டானே, என்ன பேசுகிறானே புரியல. ஓ மை காட், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் போயிட்டுருக்கு. நான் காரை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, ஏன்னா எலெக்ஷன் டைமில். எலெக்ஷன் டைமா புரியலையே, தெரியலையே. ஏஞ்சி நிற்கிறதுக்கு தெம்பு வந்துருச்சு. இவ்வளோ அழகான ஒரு இடத்த பார்த்த உடனே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது போஸ், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் வந்து 23 kilometers கொல்கத்தா ரீச் ஆகிட்டோன்றதுக்கான அறிகுறி இதோ ரைட் சைடில் வருது பாருங்கள். மஞ்சா கலர் டாக்ஸி. இப்போ உள்ளே வர வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைனியர் போட்டிருக்கேன் நான், காலைல குளிரும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். இப்போது 10 பேருக்கு ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. வெல்கம் டு த சிட்டி ஆஃப் ஜாய். ஆரம்பமே போலீஸோட ஜாய். ஆக்சுவலாக வெளியே ஹைவேல எதுவும் ரூம்ஸ் கிடைக்கல, ஸோ அதனால் வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கேன் இப்போது. ஸோ ஓகே, ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து கேமரா லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்குது, எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இப்போ தான் வந்துனால இது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்கு. ஸோ பின்னாடி தெரியாமல் பேனியர்ஸில் வச்சிட்டேன், நைட்டு மறந்து போயிட்டு அப்படியே மறந்துட்டேன் ரைட்டில். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்திருக்கேன் ரூமு. ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1400 rupees பர் நைட்டு. எதுக்கு இதை எடுத்தேன் அப்படின்னா வந்து பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்ருக்கேன். ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் எடுத்தேன். அது இல்லாமல் கொஞ்சம் ஹைவேக்கு பக்கத்துலேயும் இருக்குது, சிட்டிக்கும் பக்கத்துலேயும் இருக்குது, நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்றனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கன்னியாகுமரின்ற கொல்கத்தா வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு 100% கன்ஃபார்மாக தெரியல. தட் வந்து பண்ணியிருக்காங்களா பண்ணலையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் இப்போ வந்து செம்ம டயர்டாக இருக்கேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்புறமா என்னுடைய டிஷர்ட் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேறு இதுவாக இருந்தது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தோச்சி காய போட்டாச்சு. இப்போ அடுத்து உட்காந்து வீடியோ எடிட் பண்ணணும். ஸோ எப்படா தூங்க போகிறேன் அப்படின்னா தூங்கணும். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வர வச்சிட்டேன், பிரியாணி வர வச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிட்டு படுத்து அப்லோட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்க போகிறேன். ஸோ 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் கொல்கத்தாவில் தான் இருக்க போகிறேன். நாளைக்கு என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நாளைக்கு சும்மா கொல்கத்தாவில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே முடிக்கணும் கிட்டத்தட்ட இல்லை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1700 kilometers. 11:30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ வந்து 6:30 வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஸோ 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30,
5 hours. So correct 29 hours complete 1700 kilometers actually. 1700 plus or 10-15 kilometers actually. Seriously, இதெல்லாம் வந்து பாத்தினா நான் நினைச்சே பார்க்கல தட் வந்து பண்ண முடியும் இந்த ரைட் அப்படினு சொல்லிட்டு இப்போ கூட பாத்தினா அப்படியே தல கிர்றன்னு அப்படியே சுத்துது போய் அப்படியே படுத்துறா அப்படிங்கற மாதிரி இருக்குது. பட் ஆனா வந்து வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு போடணும். ஃபர்ஸ்ட் வீடியோ எப்பமே. சோ ஓகே गाइस, இந்த வீடியோ வந்து பாத்தினா நான் இதோட முடிச்சிக்கிறேன். அண்ட் ரியலி வந்து இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, because வந்து பாத்தினா hope you guys like this video. உங்களோட ராவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணி போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணி போடுறேன். சப்போஸ் நெட்ஒர்க் கிடைக்கல அந்த மாதிரி இப்போ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னும் போது வந்து என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் நெட்ஒர்க் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் டக்கு 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 டக்குனு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து 24 hours ஸ்டே டியூண்டாக இருங்க. எத்தனை மணிக்கு வேணால் திடீர் திடீர்னு வீடியோ வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் அதை போய் ஃபாலோ பண்ணலாம்னா மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. பிகாஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து மறக்காம போயிட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் த டகைன் கைஸ். சேனல் புதுசாக என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்க கிளிக் பண்ணுறேங்க. பாய் பாய். போய் இப்போ சாப்பிட்டுட்டு எடிட் பண்ணணும். தூக்கம் வருது. தூங்கிட்டு எடிட் பண்ணலாமா? எடிட் பண்ணிட்டு தூங்கலாமா? எடிட் பண்ணிட்டு தூங்கும். ஏன்னா இதுவும் நான் நினச்சது லைஃப்பில் எப்போவுமே வந்து நினச்சத விஷயத்த பண்ணிடணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டா அதை முடிக்க முடக்கூடாது. ஸோ பரவாயில்ல, குளிச்சுட்டு வந்தாலே மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கேர்னஸ் அப்படியே ஃபீல் ஆகுது. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓ மை காட், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போ 5:00 ஆகுது பாஸ். செம்மையாக தூக்கம் வருது ஆக்சுவலாக. பட் இருந்தாலுமே வந்து எப்படின்னா எடிட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் டு நார்த் ஈஸ்ட் உடைய சீரீஸில் எபிசோட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆன் த கோலை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கிளிப்பையும் ஆட் பண்ணி விட்டு ரெண்டர் பண்ணிட்டு அப்லோட் பண்ண வேண்டியதான். பை பை. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்க. Out of use now every day.